மனிதனுடைய உடலே நவகிரகங்களுடன் தொடர்புடையதுதான். ஒன்றுமற்ற அல்லது அனைத்துமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளிலிருந்து பல பொருள்கள் வந்து பிரிந்து வந்திருக்கிறது. அதுவா எப்படி போகுது வருது, நம்ம எப்படி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கோம், அப்போ எது எல்லாத்தையும் இயக்குது அப்படின்ற புரிதல் வந்துருச்சுனாவே வாழ்க்கையில் தெளிவு என்பது வந்துவிடும். படைப்பு என்ற ஒன்று இருக்கும்போது படைத்தவன் என்ற ஒருவர் நிச்சயமாக இருக்கிறார். படைப்பை படைத்தவன் உருவாக்கலாம், ஆனால் படைத்தவனை யாரும் உருவாக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு பேர் தான் இறைவன். சிவராத்திரியாவில் உங்களோடு தொடர்பில் இருந்ததில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அந்த 2 மணி நேரம் போனதே தெரியவில்லை. அந்த 2 மணி நேர பயிற்சி இன்னும் தொடர்ந்திருக்க கூடாதா? என்னையே மறந்து அவனுள் கரைந்து அதற்கு வார்த்தைகள் சொல்ல தெரியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த என் மகன் மகாவிஷ்ணுவுக்கு மிகுந்த நன்றிகள். இது எனது முதல் வகுப்பு, முதல் சிவராத்திரி. உங்களுடன் அடுத்த வகுப்பில் கலந்து கொள்ள மிகவும் ஆவலாக உள்ளேன். அனைத்து ஆன்மாக்களுக்கும் நன்மை செய்யும் உங்களுக்கும் குருமார்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற மார்ச் 19, 2023 குலாலம்பூர் மலேசியாவிலும், அதை தொடர்ந்து மார்ச் 25, 2023 ஜேபி சிட்டி ஜோஹர் பாரு மலேசியாலும் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதம் ஃபுல்லாக நான் மலேசியாவில் தான் இருக்க போகிறேன். விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இல்லைன்னா கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், அதுலேயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நவகிரகங்களுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. இதை பற்றி தெளிவாக கூற வேண்டுமென்றால், மனிதனுடைய உடலே நவகிரகங்களுடன் தொடர்புடையது தான். அதனால தான் இந்த ஜாதக கட்டங்களில், இந்த 12 கட்டங்களில் ஒவ்வொரு கட்டம் வந்து ஒவ்வொரு வேல்யூ வந்து சொல்லுவாங்க. 1ஆம் இடம்னா உயிர் ஸ்தானம், லக்னம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 5ஆம் இடம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 7ஆம் இடம்னா மனைவி மற்றும் தொழில் ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 12ஆம் இடம்னா உறக்கஸ்தானம். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு 100 காரகத்துவங்கள் வந்து சொல்கிறாங்க. அது 100க்கு மேலே கூட வரலாம், நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம ஜோதிடத்தை அலசி ஆராய்ந்தோம் என்றால் நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம சித்தர்கள், புலிப்பாணி மற்றும் உயர்ந்த நிலையில் இருந்த மகான்கள் இவர்கள் நமக்கு கொடுத்து விட்டு சென்றது அந்த பஞ்சாங்கம், இந்த ஜோதிடம், இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. இது இதை சார்ந்து வரும்போது தான் ஓரை இருக்கும், புதன் ஓரை, சுக்கர ஓரை, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை. இந்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு ஒன்ஸோ இந்த ஓரை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஓரைனா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஹோரா அப்படின்னு வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அதை பற்றி நிறைய விளக்கங்கள் வரும். சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த பூமி எனும் கிரகமானது பஞ்சபூதங்களினால் உருவாக்கப்பட்டுள்ளது. பஞ்சபூதம்னா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள் என்பது ஆகாயத்துடன் தொடர்புடையது. இந்த பஞ்ச பூதங்களை கிரியேட் பண்ணது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்லேருந்து வெளிப்பட்ட அந்த துகள்கள் பஞ்ச பூதங்களாக வந்து மாறி இருக்கிறது. இங்கிலீஷில் இதை சொல்லணும்னா பிக் பேங் தியரின்னு வந்து சொல்கிறாங்க. பல பேர் பிக் பேங் தியரி இருக்குன்றாங்க, பல பேர் இல்லைன்றாங்க. பட் பேசிக்காக ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஒன்றுமற்ற அல்லது அனைத்துமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளிலிருந்து பல பொருள்கள் வந்து பிரிந்து வந்திருக்கிறது. அந்த பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அது பொருள்னு சொல்ல முடியாது, பெரிய பொருள் அது. கிரகங்கள், கோள்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இறை பாதையில் பார்க்கும்போது, இறைவன் தன்மையிலிருந்து பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு சாதாரண சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது கோள் என்று நாம் கூறலாம். அப்படி இருக்கும்போது இந்த மனித உயிர்கள் மேன்மை நிலையை அடைவதற்காக அகங்காரத்தை உணர்ந்து, நாம் அகங்காரத்தில் இருக்கிறோம், மனிதன் என்ற ஒன்றே கிடையாது, அனைத்தையும் படைத்தது இறைவன் தான் என்பதை மனப்பூர்வமாக, உளப்பூர்வமாக ஒரு உயிரானது ஏற்றுக்கொண்டு பயணம் செய்து மேல்நிலையான அருட்பெரும் ஜோதி நிலையை அடைய வேண்டும் என்ற தன்மைக்காக ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு படைப்பு என்ற ஒன்று தேவைப்படுகிறது. இதனால தான் இறைவன் மாயை என்ற ஒன்றை வந்து உருவாக்குகிறார். இருளில் இருந்த நாம் அகங்காரத்தின் பிடியில் அகப்பட்டு தவித்து கொண்டிருக்கும் போது, இருளிலிருந்து ஒளியை நோக்கி பயணிப்பதற்காக நமக்காக உருவாக்கப்பட்ட இந்த கோள் அல்லது கிரகத்திற்கு பேர் தான் பூமி. அப்ப பூமியில இந்த உடலானது, நமக்கு பேர் மனுஷன் வச்சுக்கிறோம், பட் வந்து பாத்தீங்கன்னா
இந்த உடல் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு தண்ணி வேணும், நெருப்பு வேணும், காத்து வேணும். இந்த பஞ்சபூதங்களையும் படைக்கிறார். எதுக்கு படைக்கிறாரு? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம். உடலை ஆராய்ந்தோம் என்றால் பஞ்சபூத தத்துவங்கள் என்பது புரிந்துவிடும். பஞ்சபூதங்கள் எப்படி வந்து இயற்கையோடு தொடர்பு கொண்டுள்ளது என்பது புரிந்துவிடும். இயற்கையோடு தொடர்பு கொண்டுள்ளது எப்படி என்றது தெரியும் போது ஆகாய சக்தியை எப்படி பெறுவது என்பது தெரிந்துவிடும். இது எல்லாத்திற்கும் ஆதி மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்பதும் புரிந்துவிடும். ஒன்றும் இல்லை, அதுவா எப்படி போகுது வருது, நம்ம எப்படி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அப்போ எது எல்லாத்தையும் இயக்குது அப்படின்ற புரிதல் வந்துருச்சுனாவே வாழ்க்கையில் தெளிவு என்பது வந்துவிடும். படைப்பு என்ற ஒன்று இருக்கும்போது படைத்தவன் என்ற ஒருவர் நிச்சயமாக இருக்கிறார். படைப்பை படைத்தவன் உருவாக்கலாம், ஆனால் படைத்தவனை யாரும் உருவாக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு பேர் தான் இறைவன். அவன் எந்த சட்டத்திட்டத்திற்கும் கட்டுப்பட மாட்டான், கருணைக்கு மட்டுமே கட்டுப்படுபவன். அப்படி இருக்கும்போது இந்த மனிதன் என்பவன் செய்யக்கூடிய நல்லது கெட்டது, நல்ல செயல்கள் தீய செயல்கள் இதையெல்லாம் கணக்கிட்டு அந்த கணக்கிற்கு உண்டான சரி அல்லது தவறை அவனுக்கு கர்ம வினையாக, எதுக்கு கர்ம வினை, நம்மளை கஷ்டப்படுத்துறது கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணுன்றக்காக ஒரு சேலஞ்சை கொடுக்குறாங்க. அதை புரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளவு கஷ்டம். நம்ம அதை பிரச்சனையா பார்த்தோம்னா பிரச்சனை, பிரச்சனையிலிருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷனை கத்துக்கிட்டோம்னு நினைச்சிடோம்னா வாழ்க்கையில அடுத்த கட்டம் போகலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நவ கிரகங்களை இறைவன் என்பவர் இந்த பால்வெளி அண்டத்தில் உள்ள சூரிய குடும்பத்தில் ஏற்படுத்துகிறார். அப்ப இந்த 9 கோள்களை நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது சயின்டிஸ்ட் தான் போய் அங்க போய் ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம சித்தர் பெருமக்கள் என்னைக்கோ அலசி ஆராய்ந்து விட்டார்கள். அதனாலதான் நவகிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு சிவப்பு துணி கட்டியிருப்பாங்க. ஆனா இன்னைக்குதான் சயின்ஸ் என்ன சொல்லுது, செவ்வாய் கிரகம் சிவப்பு கலர்ல இருக்குன்னு வந்து சொல்லுது. நமது சித்தர்கள் என்றோ அனைத்தையும் கணித்து விட்டார்கள். அந்த தன்மையில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டதை தீர்மானிச்சு அவனுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கணும், அவன் மேன்மை நிலை அடையணுன்றதுக்கு தான் நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்து இந்த நவகிரகங்கள் என்பது செய்கின்றது. இதில் புதன் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவு ஸ்தானத்துக்கு வந்து சொல்லுவாங்க. வெள்ளி அப்படின்றது ஒரு தன்மையை பெற்றது. செவ்வாய் என்பது நிர்வாகத்திற்கு சொல்லுவாங்க, போல்டுனஸ்க்கு சொல்லுவாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தத்தோடு தொடர்புடையதுக்கு வந்து சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதே வந்து கேது எடுத்திங்கன்னா ஞானத்துக்கு சொல்லுவாங்க. சனி என்பவர் நீதிமான், நீதி அரசர் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு தொடர்பு உண்டு, ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அப்போ அந்த கோள்களையும் மனிதனையும் ஆராய்ச்சி பண்ணும்போது இரண்டையும் கனெக்ட் பண்ணும்போது உலக தத்துவமும் அண்ட தத்துவமும் பிண்ட தத்துவமும் நமக்கு புரிந்து விடுகிறது. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் கோள்களை ஆராய்ச்சி பண்ண வேணா, உங்கள் உடலை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதுக்கு தான் யோகம் அல்லது தவம் என்ற பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடலாகிய இந்த பிண்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் நவ கோள்கள் மட்டும் கிடையாது, இந்த அண்டத்தை பற்றியே தெரிந்துவிடும். அண்டம்னா என்ன, பல கோடி அண்டங்கள் இருக்கு, அத்தனை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கருணைக்கும் தவத்திற்கும் உண்டு. அதுதான் இந்த பரம்பொருள் யோகம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.